செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கும் நாட்டில் உள்ள பல்வேறு மாநிலங்களில் கொரோனா பாதிப்பு மீண்டும் அதிகரித்து வருகிறது. கொரோனா பாதிப்பு அதிகரிப்பால் இந்தியாவில் மூன்றாவது அலை தொடக்குமா என தெரிகிறது என்று ICMR தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். சில மாநிலங்களில் கொரோனா எண்ணிக்கை கட்டுப்படுத்தப்பட்டாலும் பல மாநிலங்களில் மீண்டும் கொரோனா பாதிப்பு என்பது தலை தூக்கி வருகிறதன் காரணமாக கொரோனா மூன்றாவது அலை இந்தியாவில் தொடங்கிவிட்டதா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் காணப்படுகிறது. குறிப்பாக இந்த கொரோனா பரவலை பொறுத்தவரையில் கேரளாவில் அதிகரித்து வரும் தொற்றை கட்டுப்படுத்த ஊரடங்கு அமல்படுத்த வேண்டும் என்று ஏற்கனவே மத்திய அரசு அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய சுகாதார அமைச்சகம் புள்ளி விபரத்தையும் வெளியிட்டார்கள். அதில் கொரோனா தொற்றின் இரண்டாவது அலை கடந்த மாத தொடக்கத்தில் குறைந்தது. தினசரி கொரோனா தொற்று 25,000 கீழ் இருந்தது. ஆனால் கடந்த 10 நாட்களாக தொற்று மீண்டும் அதிகரித்து வருகிறது. இதேபோன்று தினசரி தொற்றால் பாதிக்கப்படுவர்களின் எண்ணிக்கை என்பது கேரளாவில் தான் அதிகமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கேரளாவில் கடந்த ஜூலை மாதம் தினசரி சராசரி தொற்று 13,500 இருந்தது. இந்நிலையில் ஆகஸ்டில் 19,500 உயர்ந்தது. எனவே கேரளாவில் ஊரடங்கு மற்றும் கட்டுப்பாடு ஹாப்பியான நியூஸ் தான். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூஸ் இப்போ பார்த்துட்டு வந்திருப்பீங்கல்ல. ஸோ கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சு லாக்டவுன் போடுவாங்க. ஸோ அடுத்த ஒரு லாக்டவுன் வந்து கம்பல்சரி இருக்குது எலெக்ஷன் அப்புறம். அப்படி இல்லைனா வந்து எலெக்ஷன் பிஃபோராக கூட போடலாம். பட் ஆனால் எலெக்ஷன் இருக்கும்போது எதுவும் பண்ண மாட்டாங்க, நம்மளுக்கே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அதனால் வந்து யாரும் பயப்படாதீங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து க்ளோஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வேணால் வந்து லாக்டவுன் வரலாம். ஸோ அது வரைக்குமே வந்து ரீஓப்பன்லேயே இருக்கலாம். ஏன்னா நம்மளோட சொல்ல முடியாது, ஸ்டூடெண்ட்ஸை வச்சு கேம் விளையாடுறாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு நியூஸை மறக்காமல் பார்த்துக்கோங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே டியூன் வித் மீ விவேக் தமிழ் அண்ட் ட்ராவல்.